இப்போ வந்துட்டு இந்த P20 Pro ஃபோனை பார்த்தீங்கன்னா அதில் கிரண் 970 சிப் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்த ஆனர் பிளேல பார்த்தீங்கன்னா 20,000 அதே கிரண் 970 சிப் வந்துச்சு. ஜென்ரலாக வாவேல என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்களோ அது கம்மியான ரேட்டில் ஃபியூச்சர்லாம் ஆனரில் வரும். ஸோ இப்போ பார்த்துட்ருக்க இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த கிரண் 980 எல்லாமே ஃபியூச்சரில் ஆனர் ஃபோன்ஸில் வரும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இதை தான் நான் Mate 20 Pro வீடியோவில் சொன்னேன். ஸோ இப்போ அந்த நேரம் வந்துருச்சு, ஆனரோட V20 ஃபோன் இப்போ இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் View 20 வர பாக்ஸ். ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் View 20 இருக்குது. ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணலாம். இந்த பேக் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனர் அவங்க டிசைன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ஃபோனை சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சிமிஜெக்டர் டூல், ஒரு சாஃப்ட் கேஸ் நல்லா தான் ஃபிட் ஆகுது, டைப் சி கேபிள், அப்புறம் அந்த 40 வாட் சூப்பர் சார்ஜர். இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற சார்ஜர்ஸில் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ திருப்பி ஆனர் View 20 வருவோம். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி இந்த பேக்கை பாருங்கள். 4th generation நானோ வேக்யூம் கோட்டிங், இன்விசிபிள் ஆரர் ப்ராசஸ் என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனர். பார்க்க ஆனால் தாறுமாறாக இருக்குது. நான் அதை சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். ஸோ அந்த வி ஷேப், அந்த பேட்டர்ன், ஆனர் லோகோ கூட இங்கே நல்லா ஃபிட் ஆகுது. இங்கே பின்னாடி 2 cameras, அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ், அந்த பஞ்ச் ஹோல் கேமரா. இதை இன்ஸ்க்ரீன் கேமரான்னு சொல்கிறாங்க. ஸோ டெக்னிக்கலாக அது ஸ்க்ரீனுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இப்போ இன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு சொல்லையில் ஸ்க்ரீனுக்கு ஒரு கட் அவுட் போட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உள்ளே இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலல்ல. பட் எனிவே, இப்போ சீரியஸாக பேசுவோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பாட்டப் நாச்சோட பெட்டர்னு நினைக்கிறீங்களா? டியூ ட்ராப் நாச்சா? உங்களோட ஃபேவரட் என்ன? பாட்டப் ஸ்டைல், வாட்டர் ட்ராப் ஸ்டைல், இல்லை இந்த பஞ்ச் ஹோல்? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ திருப்பி ஃப்ரண்ட்டுக்கு வருவோம். இங்கே ஒரு 6.4 inch IPS LCD பேனல், Full HD+ ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்க நல்லா இருக்குது. இன்னமும் எனக்கு அந்த கேமரா அங்கே இருக்கிறதுக்கு பழகிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அது எவ்வளோ இமர்சிவாக இருக்குங்கிறத பற்றி நான் பேச போகிறதில்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் அதை பற்றி பேசுகிறேன். பட் உங்களுக்கு அது பிடிக்கலன்னா ஹைட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பவர், வால்யூம் கீஸ் ரைட்டில், ப்ரைமரி மைக், ஸ்பீக்கர், டைப் சி போர்ட் பாட்டமில், டியூவல் நானோசிம் ஸ்லாட் லெஃப்டில், MicroSD ஆப்ஷன் View 10 இருந்துச்சு, ஆனால் இந்த தடவை கொடுக்கல, அது ஒரு நெகட்டிவ் தான். டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், ஒரு IR பிளாஸ்டர், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் மேஜிக் 2 கட் பண்ணாங்க, Mate 20 Pro கட் பண்ணாங்க, பட் View 20 கொடுத்துருக்காங்க. ஒரு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ். ஓவரால் இந்த பில்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஃபோன் கையில் ஒரு வில மதிப்பான ஃபோன் மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு, சாலிடாக இருந்துச்சு. இருக்கிற 6.4 inch டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் ரொம்பவே ஒரு காம்பேக்ட் ஃபீல் இருந்துச்சு. பில்ட் அண்ட் டிசைன் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ உள்ள இன்டர்னல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஹை சிலிகான் கிரண் 980 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. Mate 20 Pro மேஜிக் 2 இருக்கிற அதே சிப். இது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப், 7 nanometer ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நான் சொன்ன அந்த ரெண்டு ஃபோன்ஸ்லேயும் தாறுமாறாக இருந்துச்சு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இங்கே ஆனர் 9 cooling டெக்னாலஜின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது லிக்விட் கூலிங். இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, அந்த பீக் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும், எவ்வளோ மேக்ஸிமம் அதை கொடுக்க முடியுமோ அதுக்காக இந்த மாதிரி லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க. GPU டர்போ 2.2 இங்கே இருக்குது. இது மோஸ்ட் பாப்புலர் கேமிங் டைட்டில்ஸ்க்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா தான் ரன் ஆச்சு, அட்லீஸ்ட் நாங்கள் இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கிற வரைக்கும். ரெகுலர் யூசேஜ்க்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ இது மேஜிக் யூஐ 2.2 Android 9.5 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் மேஜிக் யூஐ? ஆனர் இப்போ MIUI ரீபிராண்ட் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. ஆனர் கிட்டே கேட்டிருக்கேன், இது வரைக்கும் அவங்ககிட்ட எந்த பதிலும் வரல. மேஜிக் யூஐ நம்ம முதல்ல ஆனர் மேஜிக் 2 பார்த்தோம். அது ஃபோன் பேர் மேஜிக் 2ங்கிறதுனால அங்கே ஓகே புரிஞ்சுது. பட் எனிவே, அந்த மேஜிக் 2 ஃபோனில் ஒரு இஷ்யூ இருந்துச்சு. இந்த இஷ்யூ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சப்போஸ் உங்களுக்கு இந்த யூஐ பிடிக்கலனா நீங்கள் நோவா லான்ச்சர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஹோம் ஸ்க்ரீன் மாற்றுறதுக்கு, அதாவது அந்த லான்ச்சர் மாற்றுறதுக்கு ஆப்ஷன் டிசேபிள் பண்ணியிருக்காங்க. இது சைனீஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும் பண்ணியிருக்காங்களா இல்லைனா எல்லா வேரியன்ட்ஸுக்குமே இந்த மாதிரி வருமானு இப்போதைக்கு தெரியாது. இன்ஃபர்மேஷன் வரையில் உங்களுக்கு ட்விட்டர் மூலம் சொல்கிறேன். ஸோ எதிர்பார்த்த மாதிரி அது இங்கே ஒரு பிரச்சனை இல்லை. தேர்ட் பார்ட்டி லான்ச்சர் ஈஸியாக யூஸ் பண்ண முடிஞ்சுது. மற்ற ஸ்பெக்ஸ்னு பார்த்தா 8 GB ரேம், 256 GB ஸ்டோரேஜ். இன்னொரு ஒரு வேரியண்ட்டும் இருக்குது, 6 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ். இது எல்லாத்துக்குமே ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாமே சூப்பராக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இன்னும் இந்த வீடியோ முடியல. கேமராஸ் இருக்குது. ஸோ இங்கே 2 cameras கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒரு TOF சென்சர், இன்னொன்று இந்த ப்ரைமரி சென்சர். இதுதான் எல்லோரும் இப்போ பேசிகிட்டு இருக்கிற சோனியோட IMX586 சென்சர். இது ஒரு 48 MP கேமரா, F1.8 லென்ஸோடு வருது. இது எடுக்கிற இமேஜஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. Mate 20 Pro அளவுக்கு நல்லாயிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனாலும் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, அட்லீஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்.
ஏஐ ஃபீச்சர்ஸும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனர் இந்த தடவை இந்த கேமராவால் 1500 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் 60 கேட்டகரிஸில் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேட் 20 ப்ரோவில் உள்ள வீடியோ ஃபீச்சர்ஸ் மேஜிக் 2ல கூட இல்லாத ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது. இந்த மாதிரி போர்ட்ரேட் வீடியோ இல்லை இந்த மாதிரி சப்ஜெக்டை மட்டும் கலரில் வச்சுட்டு பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிற ஆப்ஷன் இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. டாப் ரெசல்யூஷன் இன்னும் 4K 30 தான், ஆனால் சூப்பர் ஸ்லோமோ 960 FPS ஆப்ஷன் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த கேமராவில் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவான விஷயம் அப்படின்னு நான் சொல்லணுன்னா லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ். இங்கே ரெசல்யூஷன் 12 MP மாறுது, ஏன்னா மல்டி ஃப்ரேம் சாம்பிளிங் பிக்சல் பென்னிங் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால திருப்பி இமேஜஸ் ரொம்ப டீட்டெயில்டாக நல்லா பிரைட்டாக இருக்குது. இதை பற்றி இன்னும் நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பேசுவோம். ஸோ இப்போ ப்ரைஸிங்னு வரையில் இது 1+60 க்ளோஸாக ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ 35-38,000 அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஆனரால் இந்த ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வர முடிஞ்சதுன்னா இந்த வியூ 20 ஒரு ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போதைக்கு இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் அதிகமாக பேசுகிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வியூ 20 பற்றி? இம்ப்ரெசிவ்னு நினைக்கிறீங்களா? எப்போ வாங்கலான்னு வெயிட் பண்ணுறீங்களா? இல்லைனா இதை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கா நான் மிஸ் பண்ணிட்டேன்னா கீழே கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ண முடிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் எ நைஸ் டே. பாய்.